சென்னை அடுத்த பெருவள்ளூரில் ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனையின் இயற்கை பாரம்பரிய முறையில் மருத்துவம் பார்க்கும் ஏஎல்எம் ஆயுஷ் மருத்துவமனையின் இரண்டாவது கிளை தொடங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 17 கருத்தரிப்பு மையங்கள் கொண்டுள்ள ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை நிறுவனம் இயற்கை பாரம்பரிய மருத்துவமனையான ஏஎல்எம் ஆயுஷ் மருத்துவமனையை சென்ற வருடம் தொடங்கியது. இதன் மூலம் அதிக மக்கள் பயன்பெற்றுள்ளதால் தனது இரண்டாவது மருத்துவமனையை பெருவள்ளூரில் தொடங்கப்பட்டது. ஏஎல்எம் ஆயுஷ் இரண்டாவது மருத்துவமனையை அதன் நிறுவனர் டாக்டர் சரவணன் மற்றும் டாக்டர் மகாலட்சுமி சரவணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். பின்னர் பேசிய டாக்டர் மகாலட்சுமி சரவணன், இந்த மருத்துவத்தில் ஏராளமானோர் பயன்பெற்றுள்ளதால் அனைவரின் வேண்டுகோளை ஏற்று இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். குழந்தையின்மை சிகிச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையம் வந்து எல்லா விதமான சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கு. அது கூட இணைந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏஎல்எம் ஆயுஷில் வந்து குழந்தை இல்லாமல் வரக்கூடிய தம்பதியினருக்கு வந்து இயற்கை வைத்தியமாக வந்து அவங்க வந்து கரு வரையறதுக்கு வந்து உண்டான வழிமுறைகள் எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே வந்து உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இயற்கையாக கருதரிக்கக்கூடிய தன்மை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில ஆண்களுக்கு வந்து விந்தில் வந்து கோளாறுகள் இருக்குது, ஒன்று குறைபாடு இருக்குது, இல்லைனா கோளாறுகள் இருக்குது, அதுக்கும் இங்கே வந்து இயற்கை வைத்தியம் கொடுக்கப்படுது. இன்றைக்கு ஏஎல்எம் ஆயுஷ் தனது இரண்டாவது மருத்துவமனையை இங்கே பெரம்பூரில் துவக்கியிருக்கிறோம். ஏற்கனவே முதல் மருத்துவமனை சென்ற வருடம் வந்து சென்னையில் கீழ்ப்பாக்கில் துவங்கி அதில் கிட்டத்தட்ட ஒரு 750 பேர் நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து இன்றைக்கு இரண்டாவது மருத்துவமனை நாங்கள் துவங்கியிருக்கிறதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. அதுவும் இந்த குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இயற்கை மூலிகைகள், இயற்கை மருத்துவங்கள், அதே போல் இந்த ஆயுஷ் மருத்துவங்களும் ரொம்ப துணை நிற்கிறது. எங்களுடைய ஒரு அலோபதி மருத்துவத்திலையும் கூட ரொம்ப கை கொடுக்குது. எங்களுடைய இந்த ஏஆர்சி பிரிவில் கூட இது ஒரு உள்பிரிவாக வந்து நாங்கள் வந்து இருக்கக்கூடிய 19 தமிழ்நாட்டில் இருக்கிற கிளையிலையுமே வந்து இதை வந்து ஒரு உள்கட்டமைப்பில் வந்து ஒரு ஆலோசனைக்கு கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் இதில் எல்லா விதமான சிகிச்சைகளும் கிடைக்கும். நிறைய நோயாளிகளுக்கு ஒரு எளிமையான வழியில் அனைத்து விதமாக ஆயுர்வேதம், யோகா, சித்த வைத்தியம், யுனானி மருத்துவம் எல்லாமே இங்கே கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்குறோம். ஆரம்ப சிகிச்சைக்காக இப்போது நிறைய சில கட்டண சலுகைகளும் சில இலவச பரிசோதனைகள், இலவச சிகிச்சைகள் இது எல்லாமே ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறோம். நிறைய நோயாளிகளுக்கு இது வந்து பயன்படும்னு எதிர்பார்த்துருக்குறோம். இங்கே வந்து சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, உடல் பருமன், கேன்சர் சிகிச்சைகளுக்கு இது மாதிரி எல்லா விதமான நோய்களுக்குமே, ஒரு தோல் வியாதியாக இருக்கட்டும், மூட்டு சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்குமே இங்கே வந்து தீர்வு கொடுக்கறதுக்கு ஒரு முழுமையான வழிமுறையாக இருக்குது. இது மற்ற ஆயுஷ் கிளைகளோட ஒரு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நவீன மருத்துவம்ன்றது தனியாக இருக்கும், சில இடங்களில் ஆயுஷ் மருத்துவம் தனியாக இருக்கும். இங்கே வந்து ஆயுஷும் நவீன மருத்துவம் ஒன்று சேர வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் வந்து ஒரு நோயாளின்னு வரும்போது அவங்களுக்கு அவசர சிகிச்சையும் தேவைப்படும், ஒரு சிகிச்சைக்கு ஒரு நோய்க்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வும் தேவைப்படும். இது ரெண்டையும் ஒன்று சேர்ந்து இங்கே நாங்கள் பண்ணும் போது அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிட் சீசனில் பார்த்திங்கன்னா வந்து குறிப்பாக நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சில சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கடந்த சில நாட்களாகவே இது வந்து ரொம்ப ஒரு பரவலாக தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் 50% மக்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே வந்திருக்குன்னுட்டு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களிடையே சென்று விழிப்புணர்வு. அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய கை வைத்தியங்கள், நம்மளுடைய அந்த காலத்து வீட்டு வைத்தியங்கள் இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு நோய் வந்த அறிகுறி கூட தெரியாமல் இதுலேருந்து பூர்ண குணமடைஞ்சிருக்கிறாங்க. இது அரசு வெளியீடாகவும் வந்திருக்கு, இது தேசிய அளவுலையும் கணக்கிட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவம்ன்றதுக்கு நம்ம வந்து ஒரு வரவேற்பு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி.